இந்தியாவின் தலை சிறந்த வேளாண் விஞ்ஞானியும் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவருமான எம் எஸ் சுவாமிநாதன் இன்று காலமானார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை 11:20 அவர் உயிரிழந்தார். அதே இல்லத்தில் சுவாமிநாதன் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு சௌமியான சுவாமிநாதன், மதுரா சுவாமிநாதன், நித்யா ராவ் ஆகிய 3 மகள்கள் உள்ளன. இவரது மனைவி முன்பே உயிரிழந்துவிட்டார். எம் எஸ் சுவாமிநாதன் கும்பகோணத்தில் 1925 பிறந்தவர். பள்ளி படிப்பை முடித்ததும் திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் விலங்கியல் இளங்கலை பட்டம் பெற்றவர். தந்தை மருத்துவர். இவரும் மருத்துவராகி தந்தையின் மருத்துவமனையை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது பெற்றோரின் ஆசை. ஆனால் வங்கத்தில் 1942 ஏற்பட்ட பஞ்சம் இவரை மிகவும் பாதித்தது. வேளாண் துறையில் ஆராய்ச்சி செய்ய முடிவெடுத்தார். கோவை வேளாண் கல்லூரியில் இளநிலை பட்டமும், டெல்லியில் மரபணு பயிர்கள் குறித்த முதுநிலை பட்டமும் பெற்றார். IPS அதிகாரியாக 1948 இவர் தேர்வானார். ஆனால் பணியில் சேரவில்லை. பல ஆய்வு நிறுவனங்களில் பணியாற்றினார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். சிறந்த ஆராய்ச்சியாளரான இவர் 100 ஆராய்ச்சி கட்டுரைகள், புத்தகங்களை எழுதியுள்ளார். அமெரிக்காவின் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் வேலை கிடைத்தும் 1954 நாடு திரும்பினார். ஒடிசா மாநிலம் கட்டக்கில் வேளாண் துறையில் அரசு பணி கிடைத்தது. 1960 உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது அமெரிக்காவிலிருந்து கோதுமை இறக்குமதி செய்யப்பட்டது. இந்தியர்களால் உணவு உற்பத்தி செய்ய முடியாது, பசியால் குத்து குத்தாக உயிரிழப்பார்கள் என்று பல நாடுகள் கூறின. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத இவர் ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ரக கோதுமையை இந்தியாவில் அறிமுகம் செய்து அதிக உற்பத்தியையும் 200% லாபத்தையும் சாதித்து காட்டினார். இதை கோதுமை புரட்சி என்று பாராட்டினார் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி. சீன நெல் வகைகளை அறிமுகம் செய்து நெல் விளைச்சலில் இந்தியாவை தன்னிறைவு பெற வைத்தார். நாட்டின் முதுகெலும்பான வேளாண் துறையில் அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவை தலைநிமர செய்தார். உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்த நிலை மாறி வேளாண் உற்பத்தி பொருட்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலையை இவர் உருவாக்கினார். பட்டினி இல்லாத இந்தியாதான் என் கனவு என்று அடிக்கடி சொல்வார் எம் எஸ் சுவாமிநாதன். கடைசியாக தனது பெயரிலேயே ஆராய்ச்சி அறக்கட்டளை ஒன்றை 1988 நிறுவினார். இந்தியாவிலும் உலக அளவிலும் புகழ்பெற்ற ஆய்வு நிலையங்களில் பேராசிரியர், ஆராய்ச்சி நிர்வாகி, தலைவர் ஆகிய பதவிகளை இவர் வகித்துள்ளார். மத்திய வேளாண்மை துறை செயலாளர், மத்திய திட்டக்குழு உறுப்பினர் போன்ற பதவிகளையும் இவர் வகித்துள்ளார். கிராமப்புற மக்களின் மேம்பாடு, வேளாண் ஆராய்ச்சிகளுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் வால்வோ விருது, ராமன் மகசேச விருது உட்பட தேசிய மற்றும் சர்வதேச அளவில் 40 மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். உலகம் முழுவதும் உள்ள 38 பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அளித்துள்ளன. வேளாண் துறையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி உணவு உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு பெற வைத்த எம் எஸ் சுவாமிநாதன் தனது 98 வயதில் இன்று காலமானார்.